சாலை ஓரத்திலே ஒரு பதாகை எழுதி அதிலே ஐ ஆம் பிளைண்ட் பிளீஸ் ஹெல்ப் மீ என்று எழுதி வைத்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்கு சரியாக பிச்சை விழவில்லை. ஒருவேளை சோற்றுக்கு கூட அவனுக்கு பணம் கிடைக்கவில்லை. இரண்டு வாரங்கள் இப்படியே உருண்டோடி போயின. அன்புக்குரியவர்களே, திடீரென்று அவனுடைய தட்டிலே அதிகமாக பணம் விழ ஆரம்பித்தது. மூன்று வேளைக்கும் தாண்டி அவனுக்கு பணம் விழ ஆரம்பித்தது. என்ன திடீரென்று இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, என்ன காரணம் என்றே தெரியவில்லையே. அவன் பார்வை இல்லாதவனாயிற்றே, அவனுக்கு புரியவில்லை. யாராவது ஒருவரிடம் கேட்கலாம் என்று அவன் ஆசைப்பட்டான். திடீரென்று அவனுக்கு அருகாமையில் யாரோ ஒருவர் வருகின்ற ஓசை கேட்டது. அந்த ஓசை அவன் அடிக்கடி கடந்த இரண்டு வாரங்களிலே கேட்டு பழக்கப்பட்டவன். இவர் அடிக்கடி வந்து போகிறவர் போல் இருக்கிறது, இவரிடம் கேட்போம் என்று அவன் அந்த பார்வையற்ற மனிதன் அந்த மனிதரை பார்த்து கேட்டான். கடந்த இரண்டு வாரங்களாக எனக்கு ஒருவேளை சோற்றுக்கு கூட பணம் விழவில்லை, ஆனால் திடீரென்று என்று மூன்று வேளை சாப்பாட்டுக்கு மிஞ்சி எனக்கு பணம் விழுந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த மாற்றம் என்று எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் என்று கேட்கின்றான். அந்த மனிதர் சொல்கிறார், அந்த மாற்றத்துக்கு காரணம் நான் தான். நீங்களா? எப்படி? ஒன்றுமில்லை. நீ உன் பதாகையிலே எழுதி வைத்த அந்த வாக்கியத்தை சற்று மாற்றி எழுதினேன். நீ என்ன எழுதியிருந்தாய்? ஐ ஆம் பிளைண்ட், பிளீஸ் ஹெல்ப் மீ. நான் ஒரு குருடன், எனக்கு பார்வை தெரியாது, தயவு செய்து உதவி செய்யுங்கள் என்று. ஆனால் நான் என்ன எழுதி வைத்தேன் தெரியுமா? அதை அப்படியே மாற்றி, தி வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல், the world is wonderful, fabulous, but I can't see it. இந்த உலகம் அற்புதமானது, அழகானது, ஆனால் அதை என்னால் பார்க்க முடியவில்லை. உடனே அந்த பார்வையற்ற மனிதர், என்ன பெரிய வித்தியாசம், நான் எழுதியதான் நீங்களும் எழுதியிருக்கிறீர்கள். இல்லை இல்லை நண்பா, அந்த மனிதர் சொன்னார், இல்லை, வித்தியாசம் இருக்கிறது. நீ முதலில் எழுதி வைத்த வார்த்தை ஐ ஆம் பிளைண்ட் பிளீஸ் ஹெல்ப் மீ என்ற அந்த வார்த்தை, அந்த வாக்கியம், இந்த வழியிலே வருவோர் போவோரையெல்லாம் நீ ஒரு குருடன் என்ற உணர்வை தான் அவர்களுக்கு கொடுத்தது. ஆகவே சில பேர் போட்டாங்க, சில பேர் போடாம போனாங்க. ஆனால் நான் எழுதி வைத்த வார்த்தை, இந்த உலகம் அழகானது, அற்புதமானது, ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை என்று நீ எழுதி வைத்ததாக, நான் எழுதி வைத்த வார்த்தை இந்த வழியே வருவோர் போவோரையெல்லாம் குருடில்லப்பா என்ற உணர்வை கொடுத்திருக்கிறது. நீ எழுதி வைத்த வாக்கியம் நீ குருடன் என்பதை அவர்களுக்கு உணர வைத்தது. நான் எழுதி வைத்த வாக்கியம் பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும், நான் குருடில்லை, ஏனென்றால் நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், இந்த உலகத்தை அழகை ரசிக்கிறேன் என்ற அந்த உணர்வு பார்வையில்லாத உண்மையில் அதிகமாக இரக்கம் வர வைத்து